மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பாடல் 7. மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பாடல் 7 இதோ. அன்னே இவையஞ்சிலவோ பல அமரர் உன்னற்கரியான், ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாயன்னாம் உன்னம் தீசர் மெழுகோப்பாய், என்னானை என்னரையன் இன்னமுதன்றேலோ, முஞ்சொன்னங்கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோ, வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். பாடலின் பொருள்: உன் குணங்களில் இவையும் சில போலும், பல தேவர்களும் கூட அறிந்து கொள்ள முடியாத அரியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்புடையவனும் ஆகிய இறைவனை பற்றி சங்கு முதலிய ஒலிகள் கேட்க சிவசிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய், தென்னவனே என்று சொல்லுவதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய், என் பெருந்துணைவன், என் அரசன், என் இன்னமுதானவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம், நீ கேட்பாயாக, இன்னமும் உறங்குகின்றனையே. திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கின்றாயே, தூக்கத்தின் சிறப்புத்தான் என்னென்று உரைப்பது. பாடலின் விளக்கம்: அதிகாலை வேளையில் தூங்கவே கூடாது, நம் பணிகளை அதிகாலையிலேயே துவங்கிவிட வேண்டும். மார்கழி பணியடிக்கிறது என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது, எல்லா தட்பவெட்பங்களுக்கும் ஏற்றாற் போல நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும். காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீண் என்கிறது சாஸ்திரம். இதுவே பாடலின் விளக்கம் ஆகும். திருவம்பாவை பாடல் 7 முற்றிற்று. திருச்சிற்றம்பலம்.